அன்னை பாரத மாதாவை வணங்கி விகேபுரம் செவந்தியாபுரத்தில் உள்ள திரு கிருஷ்ணன் என்பவர் இந்து முனையைச் சேர்ந்தவர். அவர்கள் இன்று 40 பேருடன் இந்து மக்கள் கட்சிக்கு வருகை தந்துள்ளார். ஏன் வருகை தந்துள்ளார் என்று பார்த்தால், இந்து முன்னிலிருந்து இந்து மக்கள் கட்சிக்கு வந்திருக்கார் என்றால், இந்து முன்னிலிருந்து திமுகவுக்கு போயிருக்கலாம், அதிமுகவுக்கு போயிருக்கலாம், ஒரே கொள்கையுடைய கட்சி தான் இரண்டும். ஆனால் இந்து முன்னணியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் நாகராஜன் என்பவர் இந்து முன்னணியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரிடம் சுமார் 2 ஏக்கரை ஆட்டையை போட்டு இந்த மாதிரி அவகரித்து கொண்டு அவர்களை 10 பேர் ஆயுதங்களுடன் சென்று மிரட்டி வேலை நடத்திக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் உள்ளது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். அது மட்டுமின்றி காவல்துறையும் அவமதித்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. யாரோட பின்பலத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மீன் பண்ணையை சேர்ந்த முருகன் என்பவர் தூண்டுதலின் பேரில் தான் அந்த நாகராஜன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இந்த உங்கள் வந்து விசாரித்து பார்த்ததில் இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. உடனடியாக காவல்துறை அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கெடுக்கும் பொழுது காவல்துறை எப்படி அஜாக்கிரதையாக இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆகையால் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கிருஷ்ணனுக்காக நான் வந்து வந்திருக்கிறோம். இந்த வழக்கு சம்பந்தமாக நான் இன்றைய பொழுது நான் மாவட்டத்தில் 2 முறைகள் ஜேவி மாறிப்பன் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்னோட சேர்ந்த அம்பை சட்டமன்ற தொகுதியில் ராதாகிருஷ்ணன், மாவட்ட பொருள் முத்துப்பண்ணிலாம் வந்திருக்காங்க. இதை வந்து உடனடியாக காவல்துறை கவனத்தில் கொண்டு இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் விரைவில் இங்கே வருவார்கள் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் நீதி கிடைக்கும் வரை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும், வெற்றி பெற்றும் கொடுப்போம் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜேவி மாரியப்பன், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட தலைவர், இந்து மக்கள் கட்சி.